தன்பாத் ஐஐடியில் ஏழ்மை காரணமாக பிடெக் படிப்பில் சேர முடியாமல் தவித்த இளைஞரின் முழு கல்வி கட்டணத்தையும் ஏற்பதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்திருக்கிறார். அம்மாநிலத்தின் முஷாஃபர் நகரைச் சேர்ந்த மாணவர் அதுல்குமார் JEE தேர்வில் தேர்ச்சி பெற்றார். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த அவருக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் ஐஐடியில் கல்வி பயில இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் சேர்க்கை கட்டணமான 17,500 ரூபாயை அவரால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செலுத்த முடியாமல் போனது. இதனால் ஐஐடியில் பயிலும் வாய்ப்பை அதுல்குமார் இழந்தார். இதனையடுத்து நீதிமன்றத்தை நாடிய அதுலுக்கு ஐஐடி தன்பாத்தில் இடமளிக்க தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் முழு கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்கும் என முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்திருக்கிறார். இதற்கு தேவையான நடவடிக்கைகளை சமூக நலத்துறை அமைச்சர் ஆசிம் எடுத்துள்ளார்.